சர்வமங்கலமாங்கல்யேசுவே சர்வார்தசாதகேம் சரஞ்சேத்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதேரணம பார்வதிபதையே ரஹாதேவதாடுடய சிவமே போற்றி என்்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி புதியஹோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னம் மகேஷேர் நிறையா பேர் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலியிலேருந்து ஏ மதுரையிலேருந்து கோவையிலேருந்து நிறையா பேர் இப்போது திருச்செந்தூருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருமே ட்ராவல் பண்ணுறாங்க முப்பதாம் தேதி நடக்கக்கூடிய அற்புதமான யாகம் ரொம்ப விசேஷகரமான யாகமாக இருந்துருக்கு சரி பொதுவாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவனுடைய அனுகிரகத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட பொக்கிஷன் தான் நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸ் மூகாம்பிகை என்ற இந்த வகுப்பு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு அடுத்து பார்த்துட்டோம்னா சித்த இந்த சித்த ரகசியம் அப்படிங்கிற இந்த வகுப்பு ஜூம் கிளாஸஸ் அதாவது தினமும் இந்த லெக்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை மணி நேரம் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கொடுக்குறது லைஃப்பில் வந்து எப்பவுமே போயின்னு இந்த விஷயம் எனக்குள்ளே எப்போது மாற்றம் வரும் நானும் பெரிய ஆளாக மாட்டேனா நானும் நான் கண்ட கனவுகள்லாம் ஆகாதா எனக்குள்ளே இருக்கக்கூடிய துக்கம் எப்போ தீரும் நான் எப்போது என்னுடைய வார்த்தை இந்த பிரபஞ்சம் கேட்கும் இது போன்ற கேள்விகளுக்கு உண்டான அற்புதமான ஒரு வகுப்பு நம்ம எடுக்கக்கூடிய இந்த வகுப்பு இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னால் நிறைய பேர் இதில் எக்கச்சக்கமான மாற்றத்தை கொண்டவங்களாக இருக்காங்க இப்போ அடுத்து டீச்சர்ஸ் ட்ரைனிங்காக இதை கொண்டு வரோம் ஏன்னா சிவசூத்திரத்துலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழு எட்டு வகுப்பு தாண்டி வந்துட்டாங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங்காகவும் நமக்கு வந்து சைடில் இது போயின்னு இந்த லைஃப் கோச் கிளாஸஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பக்தி பிரச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் இருந்து இருக்காங்க அதில் ஒருத்தங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது பேருக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தங்க மந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுறதுல ஒரு மற்ற மகிழ்ச்சியை தருதுங்க சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா துளசி இந்த துளசி மாட வீட்டினுடைய முன்னாடி வைக்கலாம் வீட்டினுடைய பின்னாடி வைக்கலாமா அல்லது நம்ம பார்த்துட்டிங்கன்னா மதில் மேலே வைக்கலாமா அப்படின்னு கேட்போம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மதில் மேலே அதாவது செவ் மேலே வைக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டினுடைய முன்பகுதியிலையோ அல்லது பின்பகுதியிலேயோ வச்சுக்கலாம் அல்லது நமக்கு ஒரு வராண்டா ஸ்பேஸ் இருக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் எந்த இடத்துல இருந்தாலும் அரை சூரியன் படக்கூடிய இடமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் தினம் தினம் துளசி அம்பாலுக்கு பூஜை பண்ணுறது மகிமையை தரும் அப்படின்னு சொல்லுவாள் அதே மாதிரி கிருஷ்ண நாமத்தை துளசி அம்பாளுக்கு முன்னால் நின்று கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்கிறது அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு கிருஷ்ண பகவானுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட அற்புதம் அனுகூல்யம் கொண்டது தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக டிப் பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது என்ன நட்சத்திரம் என்ன திதி என் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிலவ வருஷம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பரணி இன்றைய திதி சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள் முருகா 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 என்ற நாமம் இந்த நாமத்துக்கு அதி உன்னதமான சக்தி இருக்குங்க ஆமாம் மனமுருக முருகப்பெருமானை வேண்டது அவ்வளோ பெரிய விசேஷத்தை கொடுக்குன்னு சொல்லுவாள் முப்பதாம்ந்தேதி திருச்செந்தூரில் இருக்குன்னு சொன்ன நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா பொதுவாக அப்பாயின்மெண்ட்ஸுக்காக நான் வரது கிடையாது ஒரு ஹோமத்துக்காக வரேன் அதுவும் ஹோமம் அப்படின்னு சொல்லும்போது அது தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணக்கூடிய ஹோமம் காட்டி நம்ம யாரையும் பார்க்கவும் விட்றது கிடையாது யாராவது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட பேசலாம் அதுவும் நிறையா பேரை சந்திக்கவும் இல்லை ஸோ இந்த தடவை இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டை பற்றி இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டை பற்றி புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அதாவது நம்மக்கிட்ட பெங்களூரில் வந்து பார்த்தவங்க அவர்களுக்குண்டான ஒரு அற்புதமான யாகங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இப்போ பண்ண போகிறோம் முப்பதாம் தேதி சரி இன்றைய தினத்தில் சஷ்டி இருக்குது சஷ்டின்னு சொல்லும்போது நம்ம திருச்செந்தூர் ஞாபகம் வர்றது சஷ்டின்னு சொல்லும்போது ஆறுபடி முருகனுடைய ஞாபகம் வர்றது இன்றைக்கி கந்தசஷ்டி கவசம் படிங்க முருகப்பெருமான மனசார வேண்டுங்க முருகா முருகா என்ற மனமுருக வேண்ட எல்லா காரியங்களும் வெற்றி ஆகுங்கிறது தான் உண்மை யாம் இருக்க பயமேங்கிறது இது வார்த்தையில்லை ஒரு பெரிய மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதை தான் நானும் நம்புகிறேன் நீங்களும் நம்புகிறீங்க ஆக இன்றைய தினத்தில் சஷ்டி திதி குழந்தை வரம் வேண்டின்றிருக்கிறவாளுக்கு என்னென்ன காரியம் வேண்டின்று இருக்கிறவளுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் பிர பிரார்த்தனை செய்து இன்றைய தினத்திற்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே எல்லா காரியங்களும் பார்த்துட்டோம்னா விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும் நீங்கள் ஒன்று சொல்லுவேன் எதிர்மறையான விஷயங்கள் சொல்லும்போது கோபம் அப்பப்போ வரும் கொஞ்ச நேரத்தில் அது மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதகமாக தான் இருந்துகிட்டு பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு காலை வேலைகளில் எந்த காரியமும் ஓடாது அதுக்கப்புறம் சிந்தனைகள் வலுப்பெறும் நினைச்ச காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் யதார்த்தமாக பேசப்போ ஏன் இப்படி தப்பாக எடுத்துகிட்டுருக்கா அப்படிங்கிற சில யோசனைகளும் மனசில் இருக்கும் அதுமாதிரி படிப்பு ரொம்ப முக்கியத்துவமாக கொடுத்துட்டு நான் இன்னும் படிக்கணும் இன்னும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராச என்பர்களே போட்டி போட்டுன்னு பல காரியத்தை செய்கிறதுக்குன்னு அற்புதமான நாள் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்த காரியத்தை லாபகரமாக முடிக்கிறதுக்கு அற்புதமான நாள் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா இது நடக்காது நடக்காதுன்னு நினச்சிருந்த விஷயங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்திட்டு வந்துடுவேல் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விரயங்கள் ஆறுது இந்த விரயமாயிண்டே இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு மனத்தோய் அடவே அடையாதுங்க இது சுப விரயம் அப்படின்னு சொல்லலாம் சுபவரையம் என்றைக்குமே லாபம் தான் கொடுக்கும் பின்னாடி அது பத்து மடங்கு உங்களுக்கு திரும்பி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ரிஷபராஜ் என்பவர்கள் கம்பெனி இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கேப் வச்சுருக்குறவங்க அதே மாதிரி காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி காலேஜில் ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் எஜுகேஷனுக்காக எதிர்பார்த்துருக்கோம் இந்த லைசன்ஸ் கிடைச்சா போதும்னு நினச்சின்னு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷவராசி என்பர்களுக்கு மிதுனராசினர்களே விவேகமான சிந்தனை யதார்த்தமான யோசனை எல்லா காரியங்களும் வெற்றி பெற்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு ஒரு காரியம் நடந்ததுன்னா மனசில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துகிட்டு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்கிறத பத்தாது இன்னும் நம்ம அடுத்த நிலைக்கு வரணும் நமக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் ரொம்ப நாளாக நான் வாட்ச் நினச்சி இருக்கேன் ரொம்ப நாளாக செல்ஃபோன் இருக்கேன் ரொம்ப நாள் கம்ப்யூட்டர் நினச்சி இருக்கேன் ரொம்ப நாளாக லேப்டாப் இருக்கேன் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் பெறும் இன்றைய தினத்துக்குண்டான உண்டான அதிருஷ்டமான என் ஒன்பது நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாரதாம்பாள் வழிபாடு அன்னபூர்ணேஸ்வர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தான் கடகராசி என்பவர்கள் யதார்த்த பயங்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள் இருக்கும் அது தொழில் ரீதியாக நிறையா இருந்துருக்கும் ஏற்கனவே நம்ம பட்டுட்டோம் அனுபவப்பட்டுவிட்டோம் இதில் விரையமாக எடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசனை கவலையப்படாதீங்க நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றி ஆரத்துக்குன்னான சூழ்நிலைகள் பதவி பேர் பேர்ப்புகள் அந்தஸ்து கூடி வரும் ஒரு முயற்சி பண்ணின் அந்த முயற்சி நல்ல நபர்கள் மூலமாக செய்ய போகிறது நல்ல பலன்கள் இருக்கும் சில பேர் என்ன பணம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணாமே இருந்துட்டுருப்பாள் அதனால் கவனம் என்பது தேவை நல்ல நபர்கள் கூட பழக்கம் வச்சுக்கோங்க நல்ல நபர்கள்ட்ட பேசுங்க இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறக்கூடியதாக இருக்கும் சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இடம் வீடு வாழ்க்கை வெற்றிகள் கூடியவர் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி ச வழிபாடு விசேஷமான வழிபாடு இன்றைய தினம் சிம்மராஜ் என்பவர்களே யதார்த்தமான விஷயங்களை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் போகிறதுக்கு உண்டான அற்புதமான குழந்தைகள் விளையாட்டு விளையாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஓ இவர்கிட்ட என்னமோ திறமை இருக்குது பாட்டில் முக்கியத்துவம் கொடுத்தா இவங்ககிட்ட என்னமோ திறமை இருக்குது இப்படி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் என்னங்கிறத பார்த்தா அதை ஊக்குவிச்சு அவங்கள டெவலப் பண்ண விட்டிங்கன்னா இன்னும் மேலும் 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 நன்னாக வர்றதுக்குண்டான யோகங்கள் உண்டு குழந்தைகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துகிட்டு அவளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பிரசவம் என் குழந்தை பிறக்கணும் குழந்தை எந்த நாட்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்க போகிறதோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு சுபகாரியமாக எல்லா காரியமும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக இருந்த நல்ல காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் சில நேரம் திருஷ்டினால் சில தடங்கள் வரும் அது பெருசாக நினைக்கவே நினைக்காதீங்க அதே சமயத்தில் லாபங்கள் கூடி வரத்துக்கும் பிசினஸ் எடுத்த காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியாகும் சில நேரங்கள் ஏற்பட்ட திருஷ்டின்னு சொன்னேன் இல்லையா அது கூட பெருசாக கூட இருக்கும் அதுலேயும் கவனம் என்பது தேவைத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே பொருளாதாரம் கூடுறதுக்கு உண்டான அற்புதமான ரொம்ப நாள் உழைச்சி உழைச்சி சார் உழைப்புக்கு ரெகனை கிடைக்கிறது இல்லை வருத்தப்பட்டிருந்த அளவுக்கு பணம் வரும் அதே மாதிரி எடுத்த பொருட்கள் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது சித்திர நட்சத்திரத்துக்குள்ள பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் கோபப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது அஸ்திர நட்சத்திரத்துக்கு வாழ்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உத்தரநட்சத்துக்கும் அரசியலில் இருக்கிற வாழ்க்கு நிச்சயம் வெற்றி பெற வாய்ப்பு ஒருத்தர் இல்லாத போது அவளை பற்றி பேசவே பேசாதீங்க நீங்கள் எதோ சொன்னால் அதை சொன்னீங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்கா முடியல உடனே உடம்பு சரியில்லைன்னா உடனே விசாரிங்க ஆகா உங்களுக்கு என்ன ஆச்சு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணட்டா அதுதான் பெரிய மனிதாபிமானம் அவ மனசுல போய் அது எப்பவுமே நின்றும்னு சொல்லுவான் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வ அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் துளாராசி என்பர்களே ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு நம்ம வண்டி வாகனத்தில் போயிட்டு இருக்கோம் திடீர்னு முற்ற மாதிரி வருவா நம்ம எதிர்த்து கேட்போம் திருப்பி நம்ம கிட்ட வம்புக்கு வருவா இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் சில நேரங்களில் நடக்கும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது குறிப்பாக சித்திர நட்சத்திரக்கார சாதி நட்சத்திர வாழ்க்கை அனுகூலியம் கூடியவருக்கும் விசா நட்சத்திர வாழ்க்கைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் திருமண காரியங்கள் மாதிரி கூட்டு தொழில் இது போன்ற விஷயங்கள்லாம் பேசுவீங்க இருப்பினும் கவனம் என்பது தேவை ஒன்றுக்கு ரெண்டு முறை நம்ம கையெழுத்து போடுறோம் செக்கில் போடுறோம் இதனால் என்ன பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்கிறது நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விச்சயராஜ் என்பவர்களை பெருமை வயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள்லாம் கை கொடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் சார் எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு எதிர்பார்த்துன்ற வாழ்க்கைக்கு அனுகூலம் கூட வரும் அரசாங்க உத்தியோகத்தில் இன்னும் நான் இடமாற்றம் எதிர்பார்த்துட்டுருக்கேன் நினச்ச வாழ்க்கைக்கு நிச்சயம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு சில பேர்த்து நம்பி என்னுடைய பணம் வரையமாயிடுது சார் திருப்பி கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா அது உங்கள் சாமர்த்தியம் நீங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களை இருக்குது விட்சியராசி என்பவர்கள் யாராவது பற்றி பேசும்போது டப்புன்னு கொட்டின மாதிரி பேசுவேன் அவளுக்கு உங்களுக்கு அது பெருசாக தெரியாது அவளுக்கு அது பெருசாக தெரியும் அதனால் முடிந்த வரைக்கும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்லை தெரிந்த வாட்ட ஃபோனில் பேசணும்னா அவளுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுத்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு கொடுக்கல படாதீங்க அவள் ஏதோ ஒரு வேலையில் இருப்பான்னு நினச்சிக்கோங்க எப்பவுமே நம்மளை சாரம்போது நம்ம கவலைப்பட வேண்டாம் கிட்ட நம்ம பேசும்போது ரொம்ப கவனம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரையர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுர்ராஜ் என்பர்களே நல்ல நாளுங்க நிறைய முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்கும் சீமந்த கல்யாணம் அதுமாதிரி பூனல் பண்டிகை இந்த மாதிரி நிறைய இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் தட்டு தடுமாறும் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் நல்ல பலன்கள் கூடி வரும் குழந்தைகளுக்கு உண்டான சேவிங்ஸ் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நம்ம பட்ட அனுபவங்கள் இனிமேல் வராமல் இருந்துருக்கும் எதிர்காலத்தில் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நினச்ச காரியங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு லாபத்தை தரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமவிராணன் வழிபாடு விசேஷ வழிபாடு தனுர்ராசி என்பர்களுக்கு மகரராசி என்பவர்களே ஒரு காரியத்தை நம்ம ஆசைப்பட்டு சில விஷயங்களை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் நமக்கு அது நிறைவேறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக அது வீடு இடம் பொருள் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியம் ரொம்ப சந்தோஷப்படவில்லை அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய காரியங்கள் சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு நல்ல நல்ல முயற்சிகள்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில யோசனைகள்லாம் உங்களுக்கு கை கொடுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றி பிரயாணங்களாக மாறக்கூடியதாக இருக்கும் மகரராசி அன்பர்களுக்கு நினைக்காத நல்ல காரியங்கள் நடக்கும் நினச்ச ஒரு சில விஷயங்கள் தடங்களாகும்போது அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு நல்லதுக்குன்னு விட்டுடுங்க விடுங்கோம் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இது நடக்கும் நடக்கும் பொறுமை கடலை விட பெரியு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி சேல்ஸில் இந்த காரியம் நடக்கலையா நல்லா டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது படாதீங்க உங்களுடைய நாட்களுக்குள்ளே நீங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் முயற்சி 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 பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் அவமானப்படுத்துறதுக்காகவும் கிண்டல் கேலி பண்ணுறதுக்காகவும் பேசுவாள் பேசிட்டு போட்டோம் அது அவாளோடைய எண்ணங்கள் அவளுடைய பர்செப்ஷன் நான் அப்படி கிடையாது நான் தெளிவாக இருப்பேங்கிற இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒவ்வொரு சிந்தனைகள்லையும் நீங்கள் நேர்முகமாக இருங்க நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறமின்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடுங்க அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி என்பர்களே நன்மை புரியால் நான் நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இந்த தினத்தில் பணவரவுகள் கூடி வரும் முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யதார்த்தமாக சில காரியங்கள்லாம் பழசு எடுத்து இந்த வேலை நம்ம அண்ணனும் பண்ணணும் நினச்சிருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா காரியத்தையும் வேக வேகமாக வேக வேகமாக முடித்துக்கொள்ளுங்க அது உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வராகசுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்றைக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து செல்வங்கள் அதாவது ஃபினான்ஷியலி நம்ம பார்த்துட்டேன்னா சில நேரம் நம்ம ரொம்ப நல்ல நிலையில் இருப்போம் சில நேரம் நம்ம பார்த்துட்டிங்கன்னா மீடியமான சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்ட காலத்தில் இருப்பாங்க ஆனால் இருக்கிறது போகப்படாது இல்லையா இருக்கிறத நம்ம காக்கணும் இன்னும் மேலே வந்து அபிவிருத்தி ஆகணும் கீர்த்தி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லா விஷயங்களுக்கும் ரக்ஷா போடுறோம் உதாரணத்துக்கு ஒரு திருஷ்டி இருந்ததுன்னா அந்த திருஷ்டிக்கு ஒரு ரக்ஷ திருஷ்டி எடுக்கிறோம் அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம வந்து ஒரு பூஜையும் ஒரு புனஸ்காரங்களும் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய மந்திரம் நம்மளுடைய பொருளாதாரம் மேம்படுறதுக்கும் பொருளாதாரத்தை அதாவது நம்ம இருக்கிற நிலையிலிருந்து கீழே இறங்காமல் இறைவனுடைய அனுகிரகத்தில் அதுக்கு ஒரு ரட்ச போடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் நீங்கள் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஒரு இருபதாயிரம் ஜபத்துக்கு மேலே இது உரு ஏற்ற 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 அற்புதமான பலன்கள் கூடி வரும் சார் எப்படி சார் இருபதாயிரம் உரு ஏற்றுறது அப்படின்னா டெய்லி இந்த மந்திரத்தை உள்ள இன்னர் சாண்டிங் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வெளியில் நடக்கும்போது போகும்போது இன்னர் சாண்டிங் மட்டும் போயிகின்றே இருக்கணும் ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரத்தை இதோ நம்ம பார்க்க போகிறோம் த்வ இந்திரோ ரக்ஷத்ய துவ இந்திரோ ரக்ஷத்ய த்வ இந்திரோ ரக்ஷத்ய த்வ இந்திரோ ரக்ஷத்ய ஆமாம் பொண்ணும் பொருளும் கொடுக்கக்கூடியது பார்த்துட்டு இந்திர அந்த இந்திரன் எனக்கு ரக்ஷித்த அருள்வாயாகனு சொல்லக்கூடிய அற்புதமான ஜபம் இந்த மந்திரம் சார் எங்கேருந்து சார் இந்த மந்திரத்தெல்லாம் எடுக்கிறேன் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் நிறைய இடங்களில் நிறைய சுத்தங்களில் நிறையா விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது வருமனே இந்த மந்திரத்தை நான் எடுத்து இந்த வார்த்தை எடுத்து சொல்கிற விஷயங்கள் கிடையாது இதெல்லாம் அனுபவப்பூர்வமாக பெரியவர்கள்ட்ட கேட்டுண்டு அனுபவபூர்வமாக நிறையா பேர் பயன்படுத்தி அதில் வெற்றி பெற்ற அற்புதமான விஷயங்கள் தான் சொல்கிறோம் இதில் ஒரு கேள்வி வந்து இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் தெரியணும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் நான் எடுத்த எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சுட்டே வாங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக உரு ஏற்ற 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 செல்வநிலைகள் மேலோங்குமே தவிர கீழே இறங்கவே இறங்காது அற்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்றைக்குமே முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும் நம்பிக்கை அதை விட பெரிய விதையாக மாறும்னு சொல்லுவாங்க வரக்கூடிய கிளாஸ் பார்த்துட்டிங்கன்னா ரகசியம் இந்த மாதிரி நிறையா விஷயம் நானும் கற்றுக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னால் சித்த ரகசியம் இந்த சித்தர்களின் ரகசியம் அற்புதமான வகுப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகுப்பாக இருக்கும் லைஃப்பில் சேஞ்ச் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்துக்கலனா பெஸ்ட் ஆஸ்ட்ராலஜர் நான் சார் நான் ரொம்ப அற்புதமான பலாபலம்னு சொல்லுவேன் சார் உங்கள் டீமில் நானும் ஜாயின் பண்ணோம் தாராளமாக டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் என்ற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னா மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகருவுகிறா நன்றி